தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவும் தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் நம்ம தளபதி விஜய். தளபதி விஜய் தன்னோட மாசான நடிப்பாலையும் அசத்தலான நடனத்தினாலையும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்வசம் வச்சிருக்காரு. கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கு தான் தளபதி விஜய் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் ரொம்பவே பிரம்மாண்டமாக உலகம் முழுக்க வெளிவந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. மேலும் இந்த சர்க்கார் படம் பல சர்ச்சைகளுக்கு உள்ளானாலும் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல வெற்றிகரமா ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அந்த படத்தை தொடர்ந்து இப்போ தளபதி விஜய் டெரி மெர்சல்னு 2 மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படங்களை கொடுத்த அட்லி டைரக்ஷன்ல 3வது முறையா கூட்டணி அமைச்சு எடுத்துட்டு இருக்க படம் தான் தளபதி 63. இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாரு. மேலும் இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல தளபதி விஜய், நயன்தாரா, கதிர், ஆனந்த்ராஜ், யோகி பாபு, விவேக்னு ஒரு மிகப்பெரிய சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவர போறதா இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த தளபதி 63 படத்தோட ஷூட்டிங்கோட வீடியோ இப்போ இணையதளங்களில் வெளியாகி ரொம்பவே வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வட சென்னையில நிறைய படகுகளும் கப்பல்களும் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான செட்டை போட்டு படக்குழுவினர் படப்பிடிப்பை நடத்திட்டு வராங்க. இப்போ அந்த பிரம்மாண்டமான செட்ல இந்த படத்தோட ஒரு பாடல் காட்சியை தான் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான வீடியோ தான் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே பரபரப்பா இருக்கு. அந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் ஒரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒரு தர லோக்கலான டான்ஸ் ஆடுறாரு. இதை வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா இந்த படத்துல சர்க்கார் படத்துல வர சிம்டாங்காரங்கிற பாடல் மாதிரி அதை விட வேற லெவல ஒரு பாடல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. குறிப்பா விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல பாடி அசத்திட்டு இருக்கவர் தான் பூவையார். இவரோட பாடல்ல ஏஆர் ரஹ்மான் இசையில தளபதி விஜய்க்கு ஒரு கானா சாங் பாடியிருக்கதா ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லியிருந்தாரு. அநேகமா இப்போ அந்த பாடலை தான் படத்தோட பாடல் காட்சியா ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ வெளியாயிருக்க இந்த வீடியோ வச்சு பார்க்கும்போது தளபதி விஜய் இந்த பாட்டுல நல்லா ஒரு குத்தாட்டம் போட்டிருக்கதும் இந்த பாடல் தான் படத்தோட ஓபனிங் சாங் அப்படிங்கறதும் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வீடியோ வெளியானது படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கும்போது தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரி வீடியோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே அக்கறையா போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியான தளபதி விஜயோட இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.